ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் பிளாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஃபிஷ் டேங் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் இந்த ஃபிஷ் டேங்க் தான் ரொம்பவே சிம்பிளாக பிவிசி பைப்பை வச்சு தான் செய்ய போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செய்யலாம் இதோட செலவு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சி ரூபாய்க்குள்ளே தான் வரும் அதுவும் பிவிசி பைப் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா அந்த செலவு கூட வராது பத்து ரூபாய்க்குள்ளே அந்த செலவு முடிஞ்சிடும் ரொம்பவே சிம்பிளாக சூப்பரான ஒரு ஃபிஷ் டேங் நம்ம செய்ய போகிறோம் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஃபிஷ் டேங்க் பண்ணுறதுக்கு நமக்கு பிவிசி பைப் தேவை நான் இந்த மாதிரி பிவிசி பைப் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது நாலு இஞ்சி பிவிசி பைப்பு இந்த மாதிரி நம்மளுக்கு பெரிய சைஸ் பிவிசி பைப் தான் தேவை அதுதான் ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதனால் இதை எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கணும் பாருங்கள் அதுக்காக நான் ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் நான் இதில் எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த அகலம் வந்து கட் பண்ணிக்கிறேன் எட்டு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு சின்ன சைஸ் ஃபிஷ்ஷுக்கு போதும் இதில் நம்ம பெரிய சைஸ் ஃபிஷ்ஷெலாம் போட முடியாது சின்ன சைஸ் தான் போடணும் அதுக்காக நான் எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அதை விட பெரிய சைஸாக வேணும் அப்படின்னாலும் நம்ம அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நேராக கட் பண்ணி எடுத்துக்கணும் அளவு மாற்றி கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பக்கம் எட்டு சென்டிமீட்டர் இருக்கும் இன்னொரு பக்கம் சைஸ் குறைஞ்சிரும் அதனால் ஒரே ஷேப்புக்கு நேராக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த சைடில் இருக்கிறத இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணோம்னா அது க்ளீன் ஆயிரும் இன்னும் நல்லா ஷேப் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கட்டரை வச்சு லேஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஷேப்பாக சுற்றி கரெக்டாக ஒரே மாதிரி நம்ம எடுத்துடலாம் அதனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிவிசிக்கு மேலே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எதுக்காக மார்க் பண்ணுறோன்னா அதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்காக தான் இதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வழியாக தான் நம்ம மீன் உள்ளே போடுறதும் சரி இந்த ஃபிஷ் டேங்கை வந்து க்ளீன் பண்ணுறது எல்லாமே இந்த வழியாக தான் பண்ணணும் இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டுற வச்சு அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மெதோ மெதுவாக அந்த ஷேப்லேயும் நம்ம மார்க் பண்ணிருக்கையிலே கரெக்டாக கட் பண்ணலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் அதே மாதிரி இந்த சைடை நம்ம கட் பண்ணணும் ஆனால் நம்ம கட்டரை வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கத்தை கட் பண்ண முடியாது அது கரெக்டாக வராது இந்த பக்கத்தை கட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கட்ரை வந்து இந்த மாதிரி கேஸில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் மாதிரி ஹீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்டில் நம்ம இப்போ உள்ளே வச்சு இதில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரெஸ்ஸிங்கில் அது நல்லா நம்ம இங்கேயும் அந்த இதை கட் பண்ணிடும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் அதனால் நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கணும் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வச்சோம் அப்படின்னா ஒரே இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப டைம் எடுக்காது இந்த மாதிரி நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதை ஷேப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதுக்கப்புறம் கட்ரை வச்சு லேசாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஓரத்தில் அது க்ளீனாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அதை ஷேப் பண்ணிக்கலாம் அந்த ஓரத்தில் உள்ளதெல்லாம் எக்ஸ்ட்ரா அதில் நம்ம ஹீட் பண்ணும்போது வந்துருக்கும் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி அதை ஷேப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஒரு ஓஹெச்பி ஷீட் தேவை இது ஸ்டேஷனரி கடையில் கிடைக்கும் இதோட வில அஞ்சு ரூபா தான் இதை நம்ம கிழிச்சாலும் கிளியாது பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இது இல்லை அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஷீட்டுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிவிசி பைப்பு இந்த மாதிரி வச்சு நம்ம அதை மார்க் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் ஒரு மார்க்கர் எடுத்து அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் அதோட அளவை நம்ம ரெண்டு இது மார்க் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா ரெண்டு புக்காமல் நம்ம ஒட்ட போகிறோம் அதனால் ரெண்டு அளவு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ஷேப் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சிசரை வச்சு நீட்டாக மெதுவாக அந்த லைன்லேயே கரெக்டாக கட் பண்ணணும் அந்த லைனை விட்டு உள் பக்கம் தள்ளி கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பைப்பில் ஒட்டும் போது அது கரெக்டாக வராது அதனால் கரெக்டாக அந்த லைன்லேயே நம்ம கட் பண்ணணும் லைனுக்கு வெளியில் கட் பண்ணாலும் பரவாயில்ல நான் லைனுக்கு உள்ளே மட்டும் கட் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இதே மாதிரி ரெண்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஷீட்டை எடுத்து நம்ம இந்த பிவிசிக்கு மேலே இந்த மாதிரி வச்சு கரெக்டாக ஒட்டி விடணும் அது விலகாமல் கரெக்டாக அந்த ஷேப்போட அவுட்டரில் கரெக்டாக வச்சு ஒட்டி விடணும் பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வைக்கணும் அதை ஒட்டுறதுக்காக நம்ம முதல்ல இதுக்கு மேலே ஃபெவிக்குவிக்கு போட்டுக்கலாம் ஃபெவி எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு டிராப் மட்டும் போட்டு இந்த மாதிரி சுற்றி போட்டு விட்டுக்கிட்டால் அதை ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்டாக நல்லா டைட்டாக ஒட்டிடும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வச்சாச்சு இப்போ இதுக்கு மேலே நம்ம அந்த ஷீட்டை வச்சு ஒட்டி விட்டுடலாம் அந்த ஷீட்டை வைக்கும்போது கரெக்டாக வைக்கணும் உள் பக்கம் போயிடக்கூடாது எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கிற நம்ம பார்த்து வைக்கணும் இப்போ இந்த ஷீட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம கட் பண்ணியிருந்தோம்னா பிரச்சனை இல்லை சின்னதாக கட் பண்ணியிருந்தோன்னா தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் இப்போ நான் கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன் அதனால் ஷேப் பார்த்து கரெக்டாக ப்ரெஸ் விடணும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ப்ரெஸ் விட்டுட்டா எல்லா இடமும் கரெக்டாக ஒட்டிடும் இந்த மாதிரி நம்ம ஒட்டியாச்சு நீட்டாக ஒட்டியாச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி இருக்குது நல்லா சூப்பராகவே இருக்குது இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கணும் இப்போ நம்ம இதை நல்லா ஒட்டி விட்டுட்டோம் இருந்தாலும் எதுவும் லீக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதில் உள் பக்கமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உள் பக்கமாக நம்ம எல்லா இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லீக் ஆகாது நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம எல்லா இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணியாச்சு இப்போது நம்ம இதுக்குள்ளே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் கல்லெல்லாம் வச்சுக்கலாம் அந்த ஃபிஷ் டேங்கில் வைக்கிற கல்லை வந்து நம்ம இதுக்குள்ளே வச்சு விட்டுருக்கலாம் கரெக்டாக அந்த பிவிசியை வந்து நேராக அந்த மாதிரி பிடிச்சிக்கணும் அந்த ஹோல் வந்து மேலே வர்ற மாதிரி நேராக வச்சு பிடிச்சிட்டு நம்ம இதுக்குள்ளே கல்லை வச்சு இந்த மாதிரி வச்சு ஒட்டி விடணும் பாருங்கள் இந்த கல்லை எடுத்து இதுக்குள்ளே வைக்கணும் இதை ஒட்டுறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபெவிக் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெவிக் அதிகமாக போட வேண்டாம் நம்ம கையிலலாம் ஒட்டிடும் அதனால் நம்ம ஒரே ஒரு ட்ராப் போட்டாலே போதும் ஒரு சிங்கிள் ட்ராப் நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு விட்டால் போதும் அதை நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டிராப் போட்டு நான் வச்சு விட்டுறேன் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிரும் பாருங்க நல்லா சூப்பராக ஒட்டிட்டு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கலரையும் ஒட்டி விட்றோம் வேற வேற கலரெலாம் நம்ம வித்தியாச வித்தியாசமாக நம்மளுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரே ஒரு டிராப் தான் விடுறேன் ஒரு சிங்கிள் டிராப் இந்த மாதிரி சின்னதாக ஒட்டுக்கிறேன் இதுவே நம்மளுக்கு போதும் இதோட அதிகமாக எல்லாம் விடாண்டா நம்ம கையிலலாம் ஒட்டிடும் அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும் இந்த மாதிரி வச்சுட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா போதும் பாருங்க இந்த மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிறேன் அவ்வளவுதான் நம்மளுக்கு இப்போ நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிடும் இதே மாதிரி நம்ம எல்லா கல்லையும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா கல்லையும் ஒட்டியாச்சு நம்ம கலர் கலரான கல்லெல்லாம் ஒட்டியாச்சு இதுக்குள்ளே நான் ஒரே ஒரு செடியை மட்டும் வச்சுக்கிறேன் நிறைய செடி வச்சால் இடம் பார்த்தாது அதனால் நம்ம ஒரே ஒரு செடி மட்டும் இதுக்குள்ளே வச்சுக்கலாம் பாருங்கள் ஆகிட்டு நம்மளுக்கு சூப்பராக இந்த இது வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம அந்த ஷீட்டை வந்து ஒட்டி விட்டுடலாம் இன்னொரு ஷீட் கட் பண்ணதை இதுக்கு மேலே வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் அதுக்கும் நம்ம ஃபீ கொஞ்சமாக நம்ம சுற்றி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை தூக்கி மேலே வச்சு ஒட்டி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக கரெக்டாக வச்சு ஒட்டி விடணும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம் பாருங்கள் கரெக்டாக வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு நீட்டாகிடும் பாருங்கள் நீட்டாக நம்ம ஒட்டியாச்சு இப்போ இதோட பக்கத்தில் நம்ம ப்ளூ கலர் ஷீட் ஒன்று நான் ஒட்டிக்கிறேன் அதை டேப் வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது இந்த ஃப்ரண்ட் சைடில் நம்ம வெளிப்பக்கமாக இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் லீக் ஆகாது நம்ம யாருக்கனே பேக் சைடில் உள் பக்கமாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டோம் இதில் உள் பக்கமாக அப்ளை பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வெளிப்பக்கமாக நம்ம அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் சுற்றி அப்போ நம்மளுக்கு லீக் அப்படிங்கிறது ஆகாது பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி விட்டாச்சு இப்போது இந்த பிவிசி வந்து அங்கேயுமே ஆடக்கூடாது அதுக்காக நான் ரெண்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி சின்ன சைஸ் பிவிசி பீஸை வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் அதையும் நம்ம ஃபீ குய்க்கு வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒட்டி விட்டோம் அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக நின்றோம் இப்போ நம்ம இதில் கலர் பண்ணிக்கலாம் கலர் தேவை அப்படின்னா பண்ணிக்கலாம் இல்லைனா அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் கலர் பண்ணிக்கிறேன் ஒரு பிளாக் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் வாட்டர் கலர் பெயிண்ட் வச்சு நான் பிளாக் கலர் வந்து பண்ணிக்கிறேன் பாருங்கள் மாதிரி பிளாக் கலரை சுற்றி எல்லா பக்கத்துலேயும் பிளாக் கலர் பண்ணிக்கிறேன் நல்ல நீட்டாக இருக்கும் பாருங்கள் ஆகிட்டு நம்மளோட ஃபிஷ் டேங்கு இப்போ நம்ம ஃபிஷ் டேங்க் வந்து சூப்பராக ஆகிட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஏற்கனவே இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம செக் பண்ணிக்கணும் நான் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை செக் பண்ணிவிட்டேன் லீக்கேஜ் ஆகிச்சா அப்படின்ட்டு லீக்கேஜ் எதுவுமே ஆகலை அதனால் நான் பெயிண்ட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இதில் தண்ணியை ஊற்றியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம் இப்போ நம்ம இதில் ஃபிஷ்ஷை விட்டுறலாம் பாருங்கள் நான் ரெண்டு ஃபிஷ்ஷு இதை உள்ள விட போகிறேன் ரெண்டு ஃபிஷ்ஷுமே சூப்பராக நம்ம இதுக்குள்ளே விட்டுறலாம் பாருங்கள் நம்மளோட ஃபிஷ்ஷு உள்ளே போன உடனே ரொம்ப அது கஷ்டப்படுது ஏதோ புது இடத்துக்கு வந்ததுனால பாருங்கள் இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது இப்போது அது செட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே செட் ஆகிட்டு இப்போ பாருங்கள் நம்மளோட ஃபிஷ் டேங்க் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம ஃபிஷ்ஷும் ரொம்பவே சூப்பராக ஹாப்பியாக இருக்குது பாருங்கள் அப்படியே அது மெதுவாக மூவ் இருக்கு இந்த ஃபிஷ் டேங்க் வந்து நம்ம பெரிய சைஸ் ஃபிஷ்ஷுக்கெலாம் இது போ யூஸ் பண்ண முடியாது சின்ன சைஸ் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி சின்ன ஃபிஷ்ஷுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுதான் அதுக்கு நல்லது இந்த மாதிரி பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்திங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்து நான் உங்கள் உங்கள் ஷேர் பட்டனை ப்ரஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்குற வரைக்கும் நான் மிஸ்டர்ல ஹென்றி